கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் தங்களை மோடி ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரை எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய்க்கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்தாரும் வருகிற ஒவ்வொருவரையும் ஆசிரதியும் எங்களோடு இடைபடுவீராக. நம்முடைய பிரசனத்தால் இங்கே நிரப்பி ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து குறைவெல்லாம் நிறைவாக்கும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி எல்லா துதி கனமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. பாட்டு புஸ்தகத்தில் 249வது எனக்கே இனி பயம் இந்த பாடலை பாடி தேவனை ஸ்தோத்தரிப்போம். நடத்தினார் இன்னமும் காத்திடுவார். எனக்கே இனி
ஹாலலூயம் ஹாலலூயம் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம். திருடைய அஸ்திபாரமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹாலலூயம் ஹாலலூயா. கைவிடாத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நாள் வரை எங்களை வழிநடத்தி வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தது. அந்த புதிய மாதத்தை காணும்படி செய்தது. ஹாலலூயா. புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கிறதே உம்முடைய சமூகத்தால் நிரப்புகிற தேவன், எங்களோடு இடைபடுகிறவர், கரம் பிடித்து வழிநடத்துகிறவர். ஹாலலூயா. எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன், இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். ஹாலலூயா ஹாலலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போகாமல் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா. ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறது. ஹாலலூயா ஹாலலூயா. கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன். ஹாலலூயா. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாத்தானை வென்ற தேவனாக இருக்கபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலலூயா. தேவ ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் நிரம்புவதாக. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. எல்லா குறைவை நிறைவாக்குற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் அந்த நாளிலே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். புதிய பலத்தினாலே இடை கட்டுவீராக. ஹாலலூயா. சகலத்தையும் மேற்கொள்ளும்படி இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். நமக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் புது பல நிரப்பட்டும், வல்லமை நிரப்பட்டும், அக்கினி நிரப்பட்டும், ஆண்டவர் தேவ மகிமை நிரப்பட்டும். ஆண்டவர் ஹாலலூயா ஹாலலூயா. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, நுகங்கள் முறியடிக்கப்படுவதாக. ஹாலலூயா ஹாலலூயா. அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நடப்பதாக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபெடுவீராக. எல்லா துதி கனமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம்ம வருடத்தின் வாக்குத்தத்தமாக 100 வேத பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 5வது பகுதி, தேவன் நம்மை நல்ல தேசத்துக்குள் கொண்டு வருகிறார். The Lord is bringing us into a good land. இதற்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். உபாகமம் 8:1-18. உபாகமம் 8:1-18. உபாகமம் 8:1-18. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக.
ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்து இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க அந்த நிலையிலே வந்திருக்கிறார். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள், தேவன் உங்களை நல்ல தேசத்துக்குள் இப்பொழுது கொண்டு வருகிறார், தாழ்ச்சி இல்லாத தேசம், எந்த குறையும் உங்களுக்கு இல்லாத தேசம், எல்லாம் சம்பூர்ணமாய் வாழும்படி இருக்கிற தேசம், நல்ல வீடுகளை கட்டி அதிலே வாசம் செய்து நீங்கள் திருப்தியாக வாழ்கிற தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரும்பொழுது இத்தனை ஆண்டுகள் வனாந்திரத்திலே உங்களை வழிநடத்தின தேவனை நினைவு கூற வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளை என்ன செய்கிறோம், மறந்து. அதை தான் இங்கே எச்சரிப்பாக அவர் சொல்லுகிறார். இந்த 40 வருடம் உங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த தேவனை நினைவு கூற வேண்டும். நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், இந்த 40 ஆண்டுகள் தேவன் உங்களுக்கு முக்கியமான சத்தியத்தை உணர்த்தும்படி இந்த பாதையிலே உங்களை கொண்டு வந்தார். வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது அங்கே எந்த விதமான உதவியும் உங்களுக்கு இராது, எந்த மனிதரும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய அங்கே ஒன்றுமே இருக்காது, வனாந்திரத்தில் ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எந்த விதமான மனுஷிக உதவி இல்லாத ஒரு இடத்துல 40 வருடங்கள் ஆண்டவர் உங்களை பராமரித்தார். அதில் எதை கற்றுக்கொள்ளும்படி, மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்,
ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் தேவன் உங்களை பராமரிக்க முடியும். இப்படிப்பட்ட வனாந்திரத்திலே உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, வஸ்திரங்கள் கிடையாது, எதுவுமே அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே 40 வருடங்கள் உங்களை அவர் போஷித்தார். வானத்திலிருந்து மண்ணா வந்து உங்களை போஷித்து, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்து உங்களுக்கு குடிக்கும்படி உதேசி, நீங்கள் போட்டிருந்த வஸ்திரங்கள் பழையதாக போகவில்லை, உங்கள் கால்கள் வீங்கவில்லை. இந்த அளவுக்கு தேவன் உங்களை, ஆகவே இந்த 40 வருடங்கள் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், உலகத்தில் எந்த உதவியுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் தேவன் உங்களை பராமரிக்க முடியும், தேவனால் உங்களை போஷிக்க முடியும், தேவனால் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும், அவரை நம்பி நீங்கள் வாழ முடியும். ஆகவே இந்த நாட்களிலே உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மாறிக்கொண்டிருந்தாலும், அதிகமாய் நம்முடைய விசுவாசம் தேவனை பற்றிக்கொள்ளும். எல்லாமே மூடப்பட்டு இருந்தாலும் தேவனால் நம்மை போஷிக்க முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அதே தான் கர்த்தர் உணர்த்தினார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வேன், இன்னும் அதிகமாக தேவனை பற்றிக்கொள்ள. காரணம், நாம் தேவன் எப்படிப்பட்டவர், வனாந்திரத்தில் கூட நம் தேவைகளை சந்திக்கக்கூடாது. உலக மக்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. எல்லாம் மூடினால் நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் வேலை ஸ்தலம் மூடினா என்ன செய்வோம் என்று ஒரு பெரிய பயம் உலகத்திலே இருக்குது. உலக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்கள் இதே தான் உலகத்தை தான் நம்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு என் வேலை ஸ்தலம், என் பணம் என்று இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலை உலகத்திலே காணப்பட்டாலும் நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும்போது கர்த்தரால் நம்மை போஷிக்க முடியும். அதைதான் ஆண்டவர் சீஷருக்கு ஜெபிக்க சொல்லும் பொழுது கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தார், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நீர் எங்களுடைய பிதா, பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு தகப்பன் என்று அவரை நாம் ஆராதித்து இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும் என்று ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி நாம் என்ன செய்ய முடியும், வாழ. ஆகவே அதே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருடங்கள் தேவன் கற்றுக் கொடுத்தார். இதை உணர்த்தும்படி தான் இந்த ஒரு பாதையில் அவர்கள் சென்றார்கள். உலகத்தில் யாருமே உங்களுக்கு இல்லை என்றாலும் தேவன் இருந்தால் போதும், அவரால் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது இந்த 40 வருடங்கள் முடிந்து எங்கே வரப்போகிறார்கள், நல்ல தேசம். இப்போ வனாந்திரம் இல்லை, இனி வனாந்திர வாழ்க்கை இல்லை. இப்பொழுது தேவன் உங்களை நல்ல தேசத்துக்குள்ளே கொண்டு, இந்த தேசத்தில் உங்களுக்கு தாழ்ச்சி இராது, எல்லாமே உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடை, நல்ல வீடுகளை கட்டி அதிலே வாசம் செய்வீர்கள், குடியிருப்பீர்கள். ஆகவே இந்த வனாந்திர பாதையை முடித்து தேவன் அவர்களை ஒரு செழிப்பான சம்பூர்ணமாய் வாழ்கிற ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு வர. அப்பொழுது அவர் கொடுக்குற எச்சரிப்பு என்ன, அப்படி நீங்கள் வாழும்பொழுது வனாந்திரத்திலே
உங்களை வழிநடத்தி வந்த தேவனை என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. அநேக நேரத்தில் மக்கள் கஷ்ட நேரத்தில் தேவனை என்ன செய்கிறாங்க? தேடுறான். ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், சபையில் எல்லோரும் எனக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு தேவை கஷ்டன்ற நேரத்தில் அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு, தேவன் அவர்களை விடுவித்த பிறகு அந்த வாஞ்சை என்ன? ஆண்டவர் தேடணுன்ற எண்ணம் இல்லை, மறந்துடுறான். அதே தான் நீங்கள் எச்சரிப்பாக கொடுக்குற. நீ சம்பூர்ணமாய் வாழும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்க மேட்டிமை அடையக்கூடாது. மேட்டிமை அடைந்து என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று என்ன செய்யக்கூடாது? உன் மனசில் கூட சொல்லக்கூடாது. அநேக நேரத்தில் ஒரு செழிப்பு வரும்பொழுது மனிதருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, ஏன் சம்பாத்தியம், ஏன் கைபலன், ஏன் சாமர்த்தியம் என்ற ஒரு மேட்டிமை உள்ளத்திலே அப்படி உன் இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது? சொல்லிக்கொள்ள. காரணம், நீ சம்பாதிக்கும்படி உனக்கு பலனை கொடுக்கிறவர் உன் கர்த்தர். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். என்னால் வனாந்திரத்தில் தேவன் நம்மை போஷிக்கிறார். நல்ல தேசத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வரும்பொழுது என்ன செய்ய? கர்த்தரை பற்றி ஆண்டவரை மறந்துவிட கூடாது. அப்படி நாம் மறப்போம் என்றால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு நீங்கி விடும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்பொழுது தேவன் நம்மை சோதித்து நீ அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயோ இல்லையோ என்று உன் இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ளும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக நேரத்தில் நம்ம இருதயத்தில் என்ன இருக்கு நமக்கே தெரியாது. நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ரொம்ப தாழ்மை, நமக்கு பெருமையே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்க. ஆனால் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது தான் நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்றது நமக்கே தெரியும். இந்த வனாந்திரத்திலே 40 வருடம் ஆண்டவர்களை சோதித்து வழிநடத்தி அவர்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை தவிர எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து செல்லும் பொழுது தான் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளணும். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மை சோதித்து வழி நடத்துகிறார். அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெறும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ பரீட்சை வைக்கும்போது அது வெற்றி சிறக்கும் போது என்ன செய்வோம்? அதே இடத்துல இருப்பாங்களா, மேலே உயர்வாங்களா? எப்பயுமே ப்ரொமோஷன். எக்ஸாமில் பாஸ் பண்ண அடுத்தது என்ன? ப்ரொமோஷன். ஃபெயில் ஆனால் தான் அப்படியே உட்கார வச்சுருவாங்க. டிடென்ஷன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆகணும், திருப்பி எழுதுங்க பரீட்சை. பாஸ் பண்ணால் எப்பவுமே ப்ரொமோஷன். அதே போல தான் தேவன் நம்மை சோதிக்கும் பொழுதெல்லாம் அதில் வெற்றி சிறப்போம் என்றால் அடுத்தது நமக்கு ப்ரொமோஷன். ஆண்டவர் இன்னும் மென்மேல நம்மை உயர்த்துவார். அதுதான் 40 வருடங்கள் இவர்களை சோதித்து அறிந்து நல்ல தேசத்துக்குள்ளே இப்பொழுது கொண்டு வருகிறார். தாழ்ச்சி இல்லாத தேசம், எந்த குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழ்ந்து நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அதை உணர்ந்து கொள்ள. கடந்த
வருடம் ஒரு சோதனையின் வருடம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சோதனை. நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பல விதத்திலே. ஆகவே இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை தவிர நம்ம எதையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. எந்த நேரத்தில் என்ன மாறும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை பராமரித்து நம்மை போஷிக்க நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கோ இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதியும் தேடுகளை பற்றி இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அதுதான் தன்னை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லார். ஆகவே இந்த நாளிலே தேவன் நாமே சோதிக்கும் பொழுது அந்த சோதனையிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். அப்பொழுது தான் இன்னும் அதிக உயர்வுக்குள்ளே நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சோதிக்கப்படுகிற ஏழு காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏழு விதமான சோதனைகள். இந்த சோதனைகளிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். அப்படி வெற்றி சிறக்கும் பொழுது தேவன் நம்மை நல்ல தேசத்துக்குள் கொண்டு வருவார். இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, அந்த நல்ல தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படி, அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படி, மென்மேலும் தேவன் நம்மை உயர்த்தும்படி இந்த சோதனைகளிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். முதலாவது டெஸ்ட் ஆஃப் லவ். நம்முடைய அன்பு சோதிக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எப்படிப்பட்ட அன்பு. யோபு 23:10 நாம் சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஏசையா 48:10 வெள்ளியை புடமிடுவது போல உன்னை புடமிட்டு உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே சோதனையின் வழியாக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்முடைய அன்பு சோதிக்கப்படும் பொழுது இந்த உலகத்திலே யாரை பிரதானமாய் நேசிக்கிறோம், தேவனை விட யாரையாவது எதையாவது நாம் நேசிக்கிறோமா, நம்முடைய அன்பின் ஆழம் எவ்வளவா, உபத்திரவத்தின் நேரத்திலே தேவனை நேசிக்கிறோமா என்று நம்முடைய அன்பு சோதிக்கப்படும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை 12:30-31 உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது. யோவான் 21:15 ஆண்டவர் பேதுருவை கேட்கிறார், இவைகளை விட என்னை நீ நேசிக்கிறாயா. ரோமர் 8:35-39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன், உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் அன்பின் சோதனை. மத்தேயு 4:44-48 உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக, உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அன்பு சோதிக்கப்படுது. 1 கொரிந்தியர் 13:4-7 அன்பு நீடிய பொறுமை உள்ளது,
அன்பு தயவாயிருக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது என்று அன்பின் குணங்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். ஆகவே நம்முடைய அன்பு சோதிக்கப்படும், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம். இரண்டாவது, த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், பாடுகள் உபத்திரங்கள் வரும்பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசிக்கிறோம், சூழ்நிலைகளை பார்த்தால் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாது என்ற சூழ்நிலையிலும் இந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறோமா. தேவன் செய்யும் காரியங்கள் நமக்கு விளங்காமல் புரியாமல் இருக்கும் பொழுதும் தேவனை விசுவாசிக்கிறோமா. ஆகவே எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறது என்று விசுவாசம் சோதிக்கப்படும். 1 பேதுரு 1:6-7 வசனம் சொல்கிறது, அழிந்து போகிற பொன்னை பார்க்கலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். 4:16-21 ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, நம்பப்படுவதற்கு ஏதுவாக ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவன் முழு இருதயத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்தான். சூழ்நிலைகளை பார்த்தால் அது நிறைவேறுகிற மாதிரியே இல்லை, ஆனாலும் தேவன் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். தானியேல் 3:16-18, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அக்னி சூழலிலே போடப்படுகிற சூழ்நிலையிலே அவர் என்ன சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க. அவருடைய விசுவாசம், ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம். யோபு 13:15 யோபு என்ன, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். ஆகவே இதையெல்லாம் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மீது விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறோம். எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது விசுவாசிப்பது எளிது, ஆனால் கடினமான பாதையிலே செல்லும் பொழுது தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். 3வது, டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் சோதனை. ஆண்டவர் சொல்லும் காரியங்கள் நாம் விருப்பப்படாத காரியமாக இருந்தாலும் கீழ்ப்படிவோமா, கடினமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமா என்பது கீழ்ப்படிதலின் சோதனை. எபிரேயர் 5:7-8 வேதம் என்ன சொல்கிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் ஆண்டவர் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மத்தேயு 26:39 கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுள். ஆகவே ஆண்டவர் கீழ்ப்படுகிறார். அவர் இந்த பாடுகளை விட்டு விலக தனக்கு ஒரு வாஞ்சை இருந்தாலும் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தமே. ஆகவே கீழ்ப்படிதல், உம் சித்தத்துக்கு அவர் என்ன செய்கிறார், கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறார். அதே தான் நாம் இன்றைக்கு வாசித்த உபாகமம் 8 கர்த்தருடைய கற்பனை கை கொள்வாயோ,
கை கொள்ள மாட்டாயோ என்று ஆண்டவர் சோதித்தார். எபிரேயர் 12:5-11. ஒரு தகப்பன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல தேவன் நம்மை சிருஷ்டி. எவனை கர்த்தர் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சீர்திருத்துவார். ஆகவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். 4வது, டெஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தியாகத்தின் சோதனை. ஆண்டவருக்காக எதை தியாகம் செய்ய நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம், எதை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், உலக காரியங்கள் உலக பொக்கிஷங்களை பற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை ஆண்டவருக்காக விட்டுவிட ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்ன கற்பனைகள் எல்லாம் இதெல்லாம் நான் கை கொள்கிறேன், இன்னும் என்ன குறை எனக்கு இருக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு குறை இருக்குது, உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை. அப்போ வசன சொதம் மிக துக்கமாய், ஏன்னா அவனுக்கு நிறைய ஆஸ்தி, பெரிய பணக்காரன், அதெல்லாம் விட்டு விட அவனுக்கு மனது. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கொடுத்தாலும் அது மேலே நம்ம என்ன செய்ய, அப்படியே பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் அதை விட சொன்னால் என்ன செய்யணும்? இதை கொடுத்து விடு என்று சொன்னால் என்ன செய்யணும்? கொடுத்து விட வேண்டும். ஆகவே சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதத்தில் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 22:1-18, ஆபிரகாம் அநேக ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற மகன் ஈசாக், எத்தனையோ ஆண்டுகள் இந்த மகனுக்காக காத்திருந்து பெற்ற அந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன சொல்கிறார், இப்பொழுது போய் பலி விடு. அப்போ அவன் எந்த ஒரு மறுபேச்சு இல்லாமல், எதிர்க்காமல், கீழ்ப்படியாமல் இல்லாமல் அதை தியாகம் செய்ய ஆயத்தமாக, ஒரே மகன், இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த ஒரே மகனை பலி செலுத்த. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்று ஒரே மகன் ஏக சுதனென்று பாராமல் எனக்காக பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தது, நாள் என்ன செய்ய உன்னை ஆசீர்வதிக்கவே அந்த சோதனையை அவன் வெற்றி சிறக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு. லூக்கா 14:26-33, ஆண்டவர் என்ன, எனக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் தன் தகப்பன் தாய் குடும்பத்தினர் சொந்த ஜீவனை கூட என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஆகவே ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் எதை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் என்ன செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எதையும் யாரையும் நாம் என்ன செய்ய முடியாது, தேவனை விட அதிகமாய் பற்றி கொண்டு இருக்க முடியாது. அதுதான் தியாகத்தின் யோவான் 12:24-26, கோதுமனை விழுந்து செத்தேதாக மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே தியாகம் செய்யும் பொழுது நம்முடைய ஜீவனை எனக்காக இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவிலே அறையப்பட்டிருக்கு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கலாத்தியர் 6:14, சிலுவை அல்லாமல் எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை, இதனாலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்போஸ்தலர்கள் அப்படி தான் வாழ்ந்த, எதையும் அவர்கள் இருதயத்தில் விடுத்து வைப்பு. ஆண்டவர் எல்லாத்தையும் விட சொன்னாலும் எல்லாத்தையும் தியாகம் செய்ய, எல்லாமே எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, எதையும் நான் பிடித்து கொண்டு இருக்க. ஆகவே அது மிக முக்கியம். ஆண்டவர் 2 வருகை குறித்து பேசும்பொழுது லோத்தின் மனைவியை
நினைவு கூறுங்கள். ஏன் லோத்தின் மனைவி நினைவு கூற சொல்கிறார்? லோத்தின் மனைவிக்கும் ரெண்டாவது வருகைக்கும் என்ன சம்பந்தம்? லோத்தின் மனைவி அங்கே சோதோம் குமாரா அழிக்கப்படப்போ, தப்பித்து ஓடுங்கள், திரும்பி பார்க்காதீங்கள், ஓடி போங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாத்தையும் விட்டு போகிறதுக்கு மனசு போங்க, ஐயோ என் வீட்டில் இது இருக்குது, இந்த பொருள் இருக்குது என்று இறுதியை உண்ணும் அதை பற்றி கொண்டு இருக்குது. ஆகவே அங்கே போகிற வழியில் திரும்பி இதெல்லாம் எப்படி நான் விட்டு போகிற திரும்பி பார்த்தாங்க, என்னவாக மாறினாங்களாம், உப்பு தூணாய் மாறினார். ஆகவே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார், இரண்டாம் வருகை வரும்பொழுது இமைப்பொழுதிலே என்ன சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் நேரமே இல்லை, எக்காலம் உழுதும்போது கண் இமைப்பொழுதிலே என்ன செய்வோம், மறுபுறமாகி தேவனிடத்துல அப்போனா உலகத்தில் நீங்கள் வீடு வச்சுருந்தாலும் வண்டி வச்சுருந்தாலும் காசு வச்சுருந்தா எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஐயோ நான் எப்படிங்க போகிறது, இதெல்லாம் வச்சுருக்கிறேன், இப்போ தான் நேற்று தான் போய் வாங்கினேன்னு சொன்னால் இங்கே உக்காருங்கன்னு இமைப்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு அப்போ வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம், அந்த உலகத்தில் எதையும் நம்ம இறுதி என்ன செய்யக்கூடாது, பற்றிக்கொண்டு இப்போ வரப்போகிறாரு, இப்போ எக்காலம் ஊதுனா அதுதான் அப்படியே போயிடணும். நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு போகிறாங்கன்னு இங்கேருந்து. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் எல்லாவற்றையும், அதுதான் வருகைக்கு ஆயத்தம் என்றால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு போகிறதுக்கு எதையோ நான் என்ன செய்வேன். லோத்தன் மனைவி மாதிரி இருந்தால் இங்கே இது இதுதானே உனக்கு வேணும், இங்கே விட்டுட்டு எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஆண்டவர் எதுவுமே எனக்கு எல்லாமே உம்முடையது. யோபுன்னா சொன்னார், நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுது. அப்படி என்றால் எதையும் அவர் என்னுடையது என்று எல்லாமே கர்த்தர் கொடுத்த, நான் ஒன்றும் இல்லாமல் தான் உலகத்துக்கு வந்தேன் என்று எதையும் பற்றிக்கொள்ள இல்லை. இந்த நாட்களில் நம்முடைய தியாகம் சோதிக்க. ஐந்தாவது டெஸ்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி, நம்முடைய மனத்தாழ்மை சோதிக்கப்படும். பாடுகள் வழியாக உபத்திரம் வழியாக கடந்து செல்லும் பொழுது நம்முடைய தாழ்மை சோதிக்கப்படும். அதே தான் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கும் பிலிப்பியர் 2:5-11, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் பொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாழ்த்தினார், இதுவரைக்கும் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த சிந்தை கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க, அப்படி தாழ்த்தும்போது வசன சொந்த எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். ஆகவே இந்த நாட்களிலே எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும். ஆகவே இந்த நாட்களிலேயே இந்த சோதனை 2 கொரிந்தியர் 12:7-10 பவுல் சொல்கிறார், எனக்கு கிடைத்த பெரிய வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் மேட்டிமே அடையாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்க, நான் என்னை உயர்த்தாதபடி. 3 முறை அவர் ஜெபித்தார் இந்த முள்ளை ஆண்டவரே நீ, அப்போ ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். ஆகவே மேட்டிமை அடையக்கூடாது, எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்தாலும் நம்ம இறுதி என்ன செய்யக்கூடாது, மேட்டிமை அடையக்கூடாது. ஆகவே இதெல்லாம் வந்து தாழ்மையின் சோதனை. 6வதாக டெஸ்ட் ஆஃப் என்டியூரன்ஸ், எந்த அளவுக்கு சகிக்க முடியும் என்ற சோதனை. எளிதாக சோர்ந்து போய்விடுகிறோமா, எளிதாக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோமா, முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறோமா, எந்த அளவு நம்மால் சகிக்க முடியும் என்ற சோதனை. சங்கீதம் 107:17-19 யோசேப்பை அந்த வார்த்தை
நிறைவேறும் வரை அந்த வசனம் அவனை புடமிட்டது. ஆகவே எத்தனையோ சோதனை வழியாக யோசேப்பு கடந்து சென்றது. அதெல்லாம் சகிக்கக்கூடிய பலன் அவருக்குள் மத்தேயு 24:8-13 இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். உங்களை உபத்திரப்படும்படி ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், அநேகர் இடரல் அண்டி ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதி ஆகிருந்தால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், ஆனால் முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே. அப்போ இது எல்லாத்தையும் யார் சகித்து தேவனுக்காக நிலை நிற்கிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்படுவார். எபிரேயர் 10:32-34 நீங்கள் கடந்து சென்ற பாடுகள் உபத்திரங்களை நினைத்து கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்தீர்களோ அதை நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 7வதாக டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையின் சோதனை. எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கு, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருக்கிறோமா? சில நேரத்தில் காரியங்கள் உடனே நடக்காமல் இருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேறாமல் இருக்கலாம், சில நேரத்தில் பல ஆண்டுகள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிறது. அங்கே வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 1:2-4 பலவித சோதனைகள் அகப்படும்போது அதை மிகுந்த மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ளும். காரணம், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது பொறுமையை உங்களுக்குள்ளே உருவாக்குகிறது. ஆகவே நீங்கள் பூரணம் அடைய வேண்டுமென்றால் பொறுமை உங்களுக்குள்ளே ஒரு பூரண கிரியையை நடப்பிக்க வேண்டும். எபிரேயர் 10:34-36 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்துவத்தை பெறும் வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேண்டுதலாக. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும், பொறுமை நமக்கு தேவை. யாக்கோபு 5:7-11 இங்கே வேதம் என்ன சொல்கிறது? விவசாயிகள் எப்படி விதைத்து அறுவடைக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் நாமும் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும். யோபின் பொறுமையை கேள்விப்பட்டீர்களே, எப்படி முடிவிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், எல்லாம் 2 மடங்கு அவனுக்கு கொடுத்தார். ஆகவே அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 16:2 பொறுமை இழந்தவர்களை பார்க்கும். சாராள் பொறுமையை இழந்து சில காரியங்களை செய்து பாதிக்கப்பட்டதை அதே போல் 1 Samuel 13:8-14 இங்கே சவுல் பொறுமையை இழக்கிறார். சாமுவேல் வருவதற்கு தாமதமானவுடனே இவர் என்ன செய்கிறார்? நான் பலியை அது ஆசாரியர் தான் செய்யும், பலி செலுத்த யார் செய்யணும்? ஆசாரியர். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவர் தான் பலி இவருக்கு கொடுக்கப்பட்ட. இவர் என்ன சொல்கிறார்? அவர் வர்றதுக்கு தாமதமாகிறது, நான் இந்த பலியை செலுத்துகிறேன் என்று பொறுமையை இழந்து செலுத்ததுனால என்ன நடந்தது? சாமி இன்றைக்கு இந்த ராஜ்யம் உன்னை விட்டு அந்த ராஜ்யத்தையே இழந்ததை நாம் பார்க்குறோம். ஆகவே பொறுமை சோதிக்கப்படும் பொழுது அதிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது 40 வருடங்கள் ஒரு சோதனையின் பாதையிலே அவர்கள் சென்றார். அதை முடிந்த உடனே கர்த்தர் உங்களை நல்ல தேசத்துக்குள் நான் கொண்டு வருகிறேன், தாழ்ச்சி இல்லாத
தேசம், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், நல்ல வீடுகளை கட்டி வாழ்கிற தேசம். அப்படி வாழும்போது வனாந்திரத்திலே உங்களை வழிநடத்த தேவனை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது, மேட்டி மாடியக்கூடாது. இது என் சாமர்த்தியம், என் கைபலன் என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த ஏழு விதமான சோதனையிலே நாம் சோர்ந்து போகாமல் வெற்றி சிறக்கும்பொழுது நல்ல தேசத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வர, ஒரு உயர்வை கட்டளையிடுவார், ஒரு செழிப்பை கட்டளையிடுவார், தாழ்ச்சி இல்லாமல் சம்பூர்ணமாய் திருப்தி அடையும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் தேவனை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. முடிவு பருந்தும் கர்த்தரை நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவருக்காக ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நல்ல தேசத்துக்குள் கொண்டு வரும்படி, எல்லா சோதனைகளிலும் நாம் வெற்றி சிறக்கும்படி, தேவன் நமக்கு கிருபை தரும்படி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கும்படி, இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே எங்களை சோதித்து வழி நடத்துகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ளே உருவாகுவதாக, இந்த உலக சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் மூடப்பட்டாலும், தடை செய்யப்பட்டாலும், எங்களுடைய தேவன் எங்களை போஷிக்க வல்லவர், எங்களை பாதுகாக்க வல்லவர், எங்களை பராமரிக்க வல்லவர். அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளும் இந்த நாட்களிலே நீர் நிரப்புவீராக. உலக மக்களை போல கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இராதபடி, எங்கள் தேவைகளை அறிந்த பரமப்பிதா எங்களுக்கு இருக்கபடியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படி எல்லாம் கொடுக்கப்படும் என்று நீர் சொல். அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கும்படி நீர் கிருபை தருவீராக. எப்பொழுதும் சோதனைகளுக்கு பிறகு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். நாளிலே ஒவ்வொரு சோதனையும் வெற்றி சிறக்கும்படி, சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி, தேவனை விட்டு விலகாதபடி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. முடிவு பரிந்து நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான். அந்த கூட்டத்திலே நாங்கள் காணப்படும்படி, எல்லா சோதனையிலே வெற்றி சிறக்கும்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, கிருபை தருவீராக, மென்மேலும் உயர் செல்லும்படி, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படி, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி, தேவனுடைய நல்ல தேசத்திலே ஒவ்வொருவரும் காணப்படும்படி, தாழ்ச்சி இல்லாத தேசத்திலே ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்துகிறோம். எல்லா துதி கன உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே நான் நியாயிக்கும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையனுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா.